உங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு தகவல் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களுடைய சிவகுமார். உங்களுக்கு வணக்கம். மூசாசி அப்படின்ற ஃபர்ஸ்ட் லுக் பிரபுதேவா நடிப்பில் மூசாசி அப்படின்ற படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் சம்மர் 2023க்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் அஃபீஷியலாக ஒரு போஸ்டரோடு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து சினிமா பிடிக்கும், சினிமாவை நேசிக்கிறோம், சினிமாவை அதிகமாக காதலிக்கிறோம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து சினிமா பற்றியே சினிமாக்குள்ளேயே நம்ம வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம். சினிமாவை நேசிக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேரில் நானும் ஒருத்தன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் பிரபுதேவா அவர்கள் நிறைய படங்கள் கொடுக்குறாங்க, நிறைய ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி நிறைய படங்கள் கொடுக்குறாங்க. பட்டு அதை எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையலை. அது என்ன காரணங்கிறது அவருக்கு மட்டுமே தான் தெரியும். ஸோ அவர் திஸ் ஜென்ரேஷன் இஸ் வெரி ஸ்மார்ட் அண்ட் வெரி ட்ரெண்டி ஜென்ரேஷன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி, இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் நம்ம சூஸ் பண்ணி பண்ணுங்கிறத எல்லாருமே வந்து மைண்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அவர் இப்போது இருக்கக்கூடிய சக்ஸஸ் பத்தாது அப்படின்னாலும் அவர் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்த ஒருத்தர். அதை அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அவருடைய ஃபேன்ஸ் கண்டிப்பாக ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தான் நானும் ஆசைப்பட்றேன். பிரபுதேவா மாஸ்டர் அவர்கள் மிகப்பெரிய வெற்றிலாம் வந்து தொடர்ந்து கொடுக்கணும். ஸோ இந்த படம், இந்த சம்மருக்கு வரப்போகிற இந்த படம் மூசாசி அப்படின்ற படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை, அவர் விட்ட இடத்த பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய சக்ஸஸை தேடி கொடுக்கணும் அப்படின்ட்டு அதான் திரும்பவும் சொல்கிறேன். லட்சக்கணக்கான பேர் இந்த சினிமாவை நேசிக்கிறாங்க, அவங்கள நானும் ஒருத்தனா சொல்கிறேன். அவர் மிகப்பெரிய சக்ஸஸை கண்டிப்பாக கொடுக்கணும். ஒன்று மெகா பிளாக் பஸ்டர் விடுதலை, 31st அன்னைக்கு 10:30 ஷோ அப்படின்ட்டு நினைக்கிறேன், போய் பார்த்தேன். ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம், அது சமூகத்துக்கு தேவையான இந்த கருத்துக்களை வந்து தொடர்ந்து வெற்றி மாறன் அவருடைய படத்தில் இருக்கும். ஸோ இது வந்து அதிரிபுதிரியான ஒரு வெற்றி, அடித்து தூள் கிளப்பிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். சோஷியல் மீடியாவில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, விடுதலை இருக்கும்போது, விடுதலை பக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த பத்துத்தலை படம் வந்து தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. பத்துத்தலை படத்து மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சிம்பு சார் படம் அப்படிங்கிறனாலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ அதெல்லாம் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான இது இல்லை. அதுக்கான ஆப்போனண்ட்டு விடுதலை படம் அப்படின்றப்ப, இட்ஸ் விடுதலை டு பி மேசிவ், அதோடைய செகண்ட் பார்ட் வேறு இருக்குது, ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும், இருந்துச்சு. அதான் இவ்வளோ பெரிய மெகா பிளாக் பஸ்டர், தட்ஸ் இட். அண்டு விடுதலை படத்தின் தமிழரசி பவானிஸ்ரீ அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள். ஸோ லஜ் மீடியா சார்பாகவும் அவருடைய ரசிகர் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்கள்.